வணக்கம். வாசக சாலையில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இந்த உரையாடலில் இன்னைக்கு எழுத்தாளர் அகர முதல்வனுடைய நிலமதி சிறுகதை குறித்து தான் நான் பேசியிருக்கிறேன். இந்த சிறுகதையில் வந்து எழுத்தாளர் கதை களமாக என்ன பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொன்னால், ஈழ போர் போது நடக்கக்கூடிய ஒரு காதலன் காதலி இருவருக்கும் இடையே நடக்கின்ற ஒரு உரையாடல் நிகழ்வு. இதில் வந்து அந்த உரைநடையோடு சேர்த்து பல ஊமைகளையும் சேர்த்துருக்கிறதுனால இந்த கதை வாசிக்கிறதுக்கே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது. இது வந்து எப்படின்னா, அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது, ஒரு ரொம்ப நாள் கழித்து அந்த போர்லிருந்து, அதாவது அந்த விடுமுறைக்காக வரக்கூடிய காதலன் வந்து தன்னுடைய காதலியை சந்திப்பதாக இந்த கதை ஆரம்பிக்குது. ஒரு யுத்த களத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதே எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரத்தில் அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த காதலன் காதலிக்கு இடையே இருக்கக்கூடிய காதல் நிகழ்வு எப்படி ஒரு வலி மிகுந்ததாக இருக்கும், அதே நேரத்தில் எத்தனை வலிமையானதாகவும் இருக்குங்கிறத ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காங்க இந்த கதையில். பொதுவாக வந்து போர் அப்படின்னு சொன்னாலே வந்து தன்னுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் வந்து மற்ற, அதாவது எதிரி நாட்டு மேலே காட்டுறதா தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஈழப்போர் அந்த மாதிரி சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு இனத்துக்கே எதிரான படுகொலைகள் நடந்தது. நாம் எல்லாருமே வந்து அதை ஒரு செய்தித்தாளில் ஒரு தகவலாக தான் பார்த்துருப்போம். இந்தியாவில் ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு நாம் வந்து அதுக்கு ஒரு எந்த விதமான உதவி செய்ய முடியாத ஒரு கையாலாகாத தனத்துலேயும் நாம் இருந்தோங்கிறது ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம், அதே நேரத்தில் ஒரு வேதனையும் தரக்கூடிய விஷயந்தான். அப்படி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 27 வருஷங்களாக நடந்திருக்கு இந்த போர். ஒரு இனத்துக்கு எதிராக நடந்த சமூக படுகொலைன்னு தான் சொல்லணும் இந்த ஈழப்போர். இந்த கதையில் வந்து அது ரொம்ப ஆழமாக, அந்த வலிகளை வந்து ரொம்பவே ஆழமாக குறிப்பிட்டிருக்காரு எழுத்தாளர். இது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக வந்து சக மனிதர்களை கூட ஒரு சமமாக நடத்தாத ஒரு சமூகத்தில் நாம் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து இது நினைவுபடுத்துச்சு. ஏன்னா நாம் வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் கூட ஒரு ஜாதி, ஏழை, பணக்காரன் அப்படிங்கிற ஒரு அதிகார வர்க்கங்களுடைய கைகளில் தான் வந்து உரிமைகள் இருக்குது. சட்டங்கள் கூட அவங்களுடைய தீர்மானங்கள் தான், அவங்க தீர்மானிக்கிறது தான் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறதா அந்த கவிதை, இந்த எழுத்தாளர் குறிப்பிட்டிருக்கிற அந்த கதைகள் கதையில் இருந்துச்சு. இப்போ வந்து என்னதான் வந்து நடந்தால் கூட அந்த அவர் குறிப்பிட்டிருக்க ஒரு சில வரிகள் வந்து ரொம்பவே ஆழமானதாக இருந்தது. அந்த காதலி வந்து அவர்கிட்ட கேட்குறது, அந்த காதலனை பார்த்து கேட்க, அடுத்த விடுமுறை எப்போது வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து, அந்த காதலியோட ஏக்கம் வந்து அது உண்மையாகவே நம்ம அதை படிக்கும்போது நமக்கு அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது. அதாவது அந்த யுத்த காலத்தில் திருப்பி அந்த வீரன் வந்து திரும்பி வருவானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் நமக்குள்ளேயும் ஏற்படுத்துது. அந்த கதை முடிகிற வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அந்த எதிர்பார்ப்பை நமக்குள்ளேயும் ஏற்படுத்துது. அதில் ஒரு சில உரைநடைகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. இளத்தலின் வலி வந்து களத்தில் தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அடி அடி விடாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். திருப்பி திருப்பி அடிக்கும்போது அது வந்து ஒரு புரட்சியாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அது மாதிரி தான் நிறைய வரலாற்றில் நிறைய புரட்சிகள் எல்லாமே வந்து ஒரு இனமோ இல்லை ஒரு ஒட்டுமொத்த இனத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தை அடக்கும் முறையால் வன்முறையால் அடக்க நினைக்கும் போது புரட்சிகள் எல்லாமே ஏற்பட்டுச்சு. இது வந்து இது மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வாக வந்து நம்ம ஈழப்போற சகஜமாக எடுத்துக்க முடியாது. இந்த கதை வந்து அதை இன்னமும் ரொம்ப, அதோட வலிகள் அங்கே நிகழ்ந்த நிகழ்வுகளோடு நம்மளையும் பயணிக்க வச்சிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். என்னுடைய புரிதலில் வந்து இது காதல் உணர்வுகளை அந்த கதைகளில் ரொம்ப அருமையாக குறிப்பிட்டிருக்காரு அந்த கதையில். இந்த வாசகர்கள் அனைவரும் வந்து அதை வாசித்து அந்த கதையோட கருத்துக்களை நீங்களும் பதிவிடணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் வந்து சொல்கிற ஒரு வீரனுடைய சாவு வந்து ஒரு தகவலாக தான் இருக்குது அப்படின்னு, அது முன்னோக்கி வந்து சண்டை போட்டுட்ருக்க வீரர்கள் வந்து மற்ற வீரர்கள் இறக்கக்கூடிய தகவலை, விஷயங்களை ஒரு தகவலாகவோ ஒரு செய்தியாகவோ தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து ஒரு உயிர் இழப்பு வந்து ஒரு சாதாரண தகவலாக தான் போயிடுது.
இப்போ நம்மளுடைய சமூகத்துலேயும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு இடத்துல உள்நாட்டு போர் நடந்துட்டுருக்கு, அதில் நிறைய மக்கள் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு தகவலாக தானே கடந்து போயிட்டுருக்கோம். இது வந்து அதனுடைய வழிகளை இனியும் நாம் உணர்ந்திருந்தால் இந்த மாதிரி போர்கள்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா இருக்குது. எல்லாருமே வந்து ஒரு போர் இல்லாத ஒரு அமைதியான ஒரு சூழலை தானே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறத அவர் ஒரு ஏக்கத்தோட இதில் குறிப்பிட்டிருக்கிறதாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சுயநலம் அப்படிங்கிறது தாண்டி வந்து தன்னுடைய நாடு தன்னுடைய இனம் அப்படிங்கிறதுக்காக போராடக்கூடிய தன்னலமற்ற பல வீரர்களுடைய அவங்களுடைய கைகளில் தான் வந்து அந்த இனத்தோட வெற்றியே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத அது குறிப்பிடதாகவும் இருந்துச்சு. அந்த துணிச்சலை குறிப்பிடதாகவும் இந்த கதையில் இருந்துச்சு. வாசகசாலையில் இணைந்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். இந்த கதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிட நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.